ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலியா அணிகளுக்கு இடையான மூன்றாவது ஒருநாள் போட்டியான தொடங்கியிருக்கு. இதில் முதலில் பேட்டிங் செய்த ஆஸ்திரேலிய அணியானது இந்திய பந்து வீச்சை தாக்குப்பிடிக்க முடியாமல் 49 ஓவர்களில் 230 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டையும் இழந்திருக்கு. இந்த தொடரில் முதலில் இரண்டு போட்டிகளில் விளையாடாத யுவேந்தர் சஹால் மூன்றாவது போட்டியில் குல்தீப் யாதவுக்கு பதிலாக வாய்ப்பு வழங்கப்பட்டுச்சு. அந்த வாய்ப்பை ரொம்பவே சரியாக பயன்படுத்தி கொண்ட யுவேந்தர் சஹால் இந்த போட்டியில் ஷான் மார்ஷ் மற்றும் உஸ்மான் கவாஜா போன்ற முன்னணி வீரர்கள் உட்பட மொத்தம் 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருக்காரு. இதன் மூலமாக ஆஸ்திரேலிய மண்ணில் ஒரு பெஸ்ட் பவுலிங் ஃபிகரோட சாதனையை இவர் இப்போ சமன் செஞ்சிருக்கார். இந்திய அணியின் முன்னாள் வீரரான அஜித் அகர்கர் 2004 மெல்போர்னில் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 42 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தியிருந்தார். தற்போது அந்த சாதனையானது சஹால் மூலமாக சமன் செய்யப்பட்டிருக்கு. அதற்கு அடுத்தபடியாக ஆஸ்திரேலிய அணியின் மிச்சல் ஸ்டார்க் 2015 இந்தியாவுக்கு எதிராக 43 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி இரண்டாவது இடத்துல இருக்காரு. அவருக்கு அடுத்து மூன்றாவது இடத்துல இங்கிலாந்தை சேர்ந்த கிறிஸ் வோக்ஸ் 2011 ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக 45 ரன்களை விட்டு கொடுத்து 6 விக்கெட்டுகளை கைப்பற்றி மூன்றாவது இடத்துல இருக்காரு. உலகக்கோப்பை போட்டி தொடங்குவதற்கு இன்னும் சில மாதங்களே உள்ள நிலையில இந்திய அணியோட ஒரு சுழற்பந்து வீச்சாளர் ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று 6 விக்கெட்டுகளை வீழ்த்தி சாதனை படுத்தியிருப்பது இந்திய கிரிக்கெட் அணி மற்றும் ரசிகர்களுக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.